ஆண்களுக்கான சிறப்பு இயற்கை சிகிச்சை மையம் எத்னிக் ஹெல்த் கேர். உங்கள் குழந்தை உங்களின் அடையாளம். விகடநேயர்களுக்கு வணக்கம். 2020 சீனால கொரோனாவானது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியா பல நாடுகளும் ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில மாதங்களாகத்தான் மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு உலக நாடுகள் வந்து திரும்பிட்டு வராங்க. இந்த நிலையில் எந்த சீனாவில் கொரோனா வந்து தொடங்குச்சோ அதே சீனாவில் இப்போ அதிகப்படியான கொரோனா பரவல் இருக்குது. அதிகப்படியான மக்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து பாதிக்கப்படுவாங்க, உயிரிழப்பை வந்து சந்திக்க நேரிடும் சீனா அப்படின்ட்டு பல தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து வந்துட்டுருக்கு. சர்வதேச ஊடகங்கள் அதை வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. சீனாவில் இந்த கொரோனா அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாக அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்த சீனாவில் இந்த அளவுக்கான பரவலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 2020 முதல் கொரோனா அலையின் போது கடுமையான பிரச்சனைகளை வந்து உலக நாடுகள் சந்திச்சிருந்தாங்க. அந்த கொரோனா முதல் அலையை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. இந்தியா உள்ளிட்ட பல உலக நாடுகளில் அதிகப்படியான மக்கள் முதலாவது அலையில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இரண்டாவது அலையின் போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதே போல தான் உலக நாடுகள், அதாவது அமெரிக்கா மற்றும் லண்டன் போன்ற உலக நாடுகளில் அதிகப்படியான மக்கள் வந்து தினம் தினம் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு நாள் அதிகபட்ச கொரோனா பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10 லட்சத்துக்கு மேலாக இருந்துச்சு. அதுவே வந்து அதே காலகட்டத்தில் உலக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகளில் கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது சொற்பமாக தான் வந்து பதிவாயிட்டு வந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதற்கான காரணம் சீனாவுடைய மிக கடுமையான கட்டுப்பாடுகள், அதாவது ஜீரோ கொரோனா பாலிசி அப்படின்ட்டு அவங்க கடந்த சில மாதங்கள் வரைக்கும் அதை வந்து பின்பற்றிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஜீரோ கொரோனா பாலிசி தான் இப்போ சீனா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. குறிப்பாக இந்த கொரோனாவுடைய அடுத்தடுத்த அலைகள் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ஜீரோ கோவிட் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒருவருக்கு கொரோனா தொற்றானது வந்து உறுதி செய்யப்படுது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் வந்து அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. தொடர்ச்சியான அந்த கட்டுப்பாடு விதிமுறைகள் எல்லாமே வந்து அங்கே பின்பற்றப்பட்டதுக்கு பிறகாக யாருக்கும் கொரோனா இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகள் வந்து விலக்கி கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதியிலையும் சீனா அரசு வந்து செயல்பட்டு வந்த ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக கடந்த நவம்பர் இறுதியில் வந்து வெடிச்சிருக்கு. குறிப்பிட்டு பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் எதிர்கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. அந்த தொடர்ச்சியான போராட்டத்துக்கு பிறகாக தான் இந்த ஜீரோ கோவிட் பாலிசியிலிருந்து சீன அரசு வந்து பின்வாங்கியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது சீனாவில் அதிகரிச்சிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கடந்த சில நாட்களாக ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 பேருக்கு கொரோனா தொற்று அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையானது வந்து குறைவாக இருந்தாலும் கடந்த ஏப்ரல் மாதம் பதிவான எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது ஒப்பீட்டளவில் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த கொரோனா பரிசோதனை அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் குறைச்சிட்டாங்க. அதனால் குறைந்த அளவிலான எண்ணிக்கை வந்து வெளியே தெரியுது. இந்த எண்ணிக்கையானது ஒருவேளை அந்த பரிசோதனையை அதிகப்படுத்தினாங்கன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும், அதிக அளவிலான அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் பல நிபுணர்கள் தங்களுடைய கட்டுரைகளில் குறிப்பிட்டுட்டு வராங்க. சீனாவில் இந்த அளவுக்கான இந்த கொரோனா பரவலுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஜீரோ கொரோனா பாலிசியை வந்து அரசாங்கம் தளர்த்துருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாலும் கூட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் கொரோனா தடுப்பூசியை கொண்டு கோவிடை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கும்போது, இன்னொரு பக்கம் நேச்சுரல் இம்யூனிட்டி, அதாவது பொதுவாகவே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அந்த ஒரு விஷயத்தை வந்து சீனா வந்து தவற விட்டுருச்சு அப்படிங்கிறத பல மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியான இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக மக்களிடையே அந்த பொதுவான எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து உருவாகலை அப்படிங்கிறதும் பல மருத்துவர்கள் வந்து தங்களுடைய கட்டுரைகளை வந்து குறிப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கொரோனாவுடைய பரவல் வந்து அதிகமாகிறதுக்கான காரணம்
2020 ஆண்டு கொரோனாவினுடைய தாக்கம் இல்லை அது வந்து உருமாறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு சேரக்கூடிய நாட்களும் சரி அதனுடைய எண்ணிக்கையும் சரி இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் பல மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. நம்ம குறிப்பிட்ட என்ன பார்க்கணும் அப்படின்னா கொரோனா வைரஸினுடைய பரவலை வந்து கணக்கிடுறதுக்காக விஞ்ஞானிகள் அல்லது மருத்துவர்கள் வந்து குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா ஆர் அதாவது ரீப்ரொடக்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ரீப்ரொடக்டிவ் நம்பர்ஸ் இந்த முறை சீனாவில் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதும் பல விஞ்ஞானிகள் தங்களுடைய கட்டுரைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒப்பீட்டளவில் சொல்லணும் அப்படின்னா 2020 கொரோனா வந்த காலகட்டத்தில் அந்த ஆர் நம்பர் ரீப்ரொடக்டிவ் நம்பர் அப்படிங்கிறது 2 அல்லது 3 இருந்திருக்கு. அதுவே ஒமேக்ரான் அதிகப்படியாக வந்து பரவின கடந்த ஆண்டினுடைய இந்த டிசம்பர் காலகட்டத்தில்னு பார்க்கும்போது குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த ஆரின் ரீப்ரொடக்டிவ் என்ன அப்படிங்கிறது 10 இருந்து 11 இருந்திருக்கு. அதுவே இப்போ சீனாவில் 16 அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் வந்து கணக்கிடுறாங்க. இது வந்து எண்ணிக்கையானது இதுநாள் வரைக்கும் பதிவாகாத ஒரு எண்ணாகவும் இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் அந்த ரீப்ரொடக்டிவ் நம்பர் இனப்பெருக்கத்துக்கான அந்த ஒரு எண்ணிக்கையாக வந்து குறிப்பிட்டாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த கொரோனா பரவலுக்கான நாட்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுது அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் அதாவது குறிப்பிட்டு கடந்த ஒமேக்ரான் வந்து அமெரிக்காவில் பரவுச்சு அப்படின்னா ஒரு 3 அதிகப்படியான நாட்கள் வந்து அந்த பரவலுக்கான ஒரு நேரமாக வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுவே இப்போ சைனாவில் அந்த இனப்பெருக்கம் வந்து அதிகப்படியாக இரட்டிப்பாகுது அப்படின்னா சில மணி நேரங்களை வந்து எடுத்துக்கொள்ளுது. அதன் காரணமாக எதிர்பார்க்காத அளவுக்கான கொரோனா பாதிப்புகள் வந்து சீனா வந்து இந்த காலகட்டத்தில் சந்திச்சுட்டு வருது அப்படின்ட்டு பல விஞ்ஞானிகள் தங்களுடைய செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ 2020 இந்தியாவில் பரவன வைரஸானது வந்து டெல்டா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதன் பின்னராக ஒமேக்ரான் அப்படிங்கிறது வந்து பரவிட்டு வந்துச்சு. இப்போ சீனாவில் பரவக்கூடிய வைரஸினுடைய அந்த மரபணு பெயர் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா BF7 அது வந்து ஒமேக்ரானுடைய துணை மாறுபாடு அதாவது சப்வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 1 வருடத்துக்கு மேலாக சீனாவில் இருக்குது அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தங்களுடைய எழுத்துக்களை வந்து குறிப்பிட்டு வந்துருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட ஒமேக்ரான் சப்வேரியண்ட் அதாவது துணை மாறுபாடுகள் கொண்ட அந்த வைரஸ் வந்து புழக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிட்றாங்க. இதே வைரஸானது கடந்த அக்டோபரில் அமெரிக்காவில் 5% கொரோனா தாக்கத்துக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுவே இங்கிலாந்து போன்ற நாடுகளில் 7% அதிகமான வழக்குகள் வந்து பதிவாகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. சீனாவை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் 2வது கொரோனா அலை, 3வது கொரோனா அலை, 4வது கொரோனா அலை அப்படின்லாம் வந்து பலரும் குறிப்பிட்டு வராங்க. ஆனால் சீனாவை பொறுத்தளவுக்கு ஜனவரி 21 அங்கே நாட்டினுடைய அந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பல இடங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதன் பிறகாக ஒரு அலை வந்து வரக்கூடும் அப்படின்ட்டு கணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த விழா அதாவது அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகாக மீண்டும் மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு வந்து இடம் பெயர்றாங்க அப்படின்னா அதன் பின்னராக அதாவது பிப்ரவரி அல்லது மார்ச் மாத காலகட்டத்தில் 3வது கொரோனா அலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் வந்து கணிக்கிறாங்க. இதனுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 60% பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் 10% பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தரவுகளாக இருக்குது. உயிரிழப்புகள்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரைக்கும் இந்த கொரோனாவினுடைய பாதிப்புகள் காரணமாக சீனாவில் வந்து உயிரிழப்பாங்க அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போ சீனாவில் பரவி வரக்கூடிய இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கமானது ஒரு பக்கம் கடந்த 2வது அலையின் போது தமிழகத்தில் ஒரு ஒப்பீட்டளவு நான் சொல்கிறேன் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு மக்களுடைய உயிரிழப்புகள் அதிகமாக இருந்துச்சு குறிப்பிட்டு இறந்தவர்களுடைய உடலை எரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து க்யூவில் நின்றோம் அதே போல் பொருட்கள் கிடைக்காமல் எந்த அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டாங்க அப்படின்லாமே நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் சீனா வந்து எதிர்கொண்டு வருது. குறிப்பிட்டு இறக்கக்கூடிய நபர்களுடைய உடல்களை வந்து எரிக்கிறதுக்கான அந்த தகன மேடைகள் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பிணங்கள் வந்து குவிக்க வைக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே வந்து நம்மளை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் மருத்துவமனைகள் எல்லாமே முழுமையாக அதிகப்படியான நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு.
அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சீனாவில் வந்து உருவெடுத்துட்டு வருது. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாகவே ஒரு மருத்துவ உதவி அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதும் நேரடியாக நம்மளால் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. பல செய்தி நிறுவனங்களும் அதை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. எப்படி நம்ம இந்தியாவில் அந்த இரண்டாவது அலையின் போது தொடர்ச்சியாக ஆக்சிஜன் இல்லாமல் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தாங்களோ அதை விட பல மடங்கு சீனாவில் வந்து இப்போ அந்த பாதிப்பானதை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து எதிர்கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் இந்த அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சீனாவில் அதிக அளவிலான இந்த கொரோனா பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் உலக நாடுகள் எல்லாமே அந்த கொரோனா தடுப்பூசியின் காரணமாக அந்த பாதிப்புகளை வந்து தடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவில் கிட்டத்தட்ட 90% பேர் இந்த கொரோனா தடுப்பூசியை வந்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த சீன அரசாங்கம் வந்து குறிப்பிட்றாங்க. 80 வயதுக்கும் அதிகமானோர் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களில் 3 டோஸ் கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிறது பாதிக்கும் குறைவானவர்கள் தான் வந்து இந்த 3வது டோஸ் தடுப்பூசி வந்து எடுத்திருக்காங்க. அவர்கள் தான் இந்த கொரோனா பரவலில் அதிகப்படியான பாதிப்புகளுக்கு உண்டாவர்களாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சீனா மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தடுப்பூசியானது வந்து அந்த நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேயே வந்து தயாரிக்கப்பட்டவையாக இருக்குது. ஸோ அதனால் மற்ற நாடுகளில் ஒப்பிடும்போது அங்கே தயாரிக்கப்பட்ட அந்த தடுப்பூசியினுடைய செயல்திறன் குறைவாகவே இருக்குது அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் அதிகப்படியான மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறது வந்து வெளிப்படையாகவே காட்டுது. ஏன்னா இந்த ஜீரோ கோவிட் பாலிசி வந்து தளர்த்தப்பட்டதுக்கு பிறகாக தொடர்ச்சியாக அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தடுப்பூசியினுடைய பலனானது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, செயல்திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் அதிகப்படியானவர் வந்து இந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான மருத்துவமோ இல்லை மருந்து சார்ந்த விஷயங்களோ இல்லை பழங்கள் இல்லை காய்கறிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகப்படியான தட்டுப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இணையதளத்தில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக வந்து பார்க்க முடியுது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இது எல்லாமே தாண்டி உலக பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கை சீனா வந்து பங்காற்றிட்டு வருது அப்படிங்கும்போது இந்த கொரோனா பரவல் காரணமாக சீனாவில் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் மற்ற நாடுகளில் வந்து ஒரு மிக முக்கியமான பொருளாதார பிரச்சனையாக வந்து உருவெடுக்கும் அப்படிங்கிறத பல உலக நாடுகள் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்து எழுதக்கூடியவங்க வந்து குறிப்பிட்றாங்க. அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது எந்தளவுக்கான மற்ற அரசாங்கங்கள் அதை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களை தான் பார்க்கணும். குறிப்பிட்ட இந்தியாவில் பார்க்கும்போது சீனாவில் அதிகப்படியான கொரோனா வழக்குகள் வந்து பதிவாகுது அப்படிங்கும்போது அரசாங்கம் உடனடியாக டிசம்பர் 21ஆம் தேதி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் இதை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி வந்து நம்ம முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. சீனாவில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எந்தளவுக்கான பிரச்சனையை வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். கடந்த முறை இந்திய அரசாங்கம் செய்ய தவறியதை போல இந்த முறை அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் வந்து இறங்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாமே வந்து வரக்கூடிய காலகட்டங்களை தான் பார்க்கணும். சீனாவில் அதிகப்படியான இந்த கொரோனா பரவல் தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. எத்தனிக் ஹெல்த் கேர், விந்தணு குறைபாடு, விரைப்பு தன்மை, விதைப்பை வீக்கம், விந்து முந்துதல், நரம்பு தளர்ச்சி, அசோஸ்பெர்மியாவுக்கான ஆண்கள் இயற்கை சிகிச்சை மையம்.